அடடே லலிதாவா, வாமா. வணக்கம் சார். என் கால்குலேஷன் கரெக்டா தான் இருக்குது, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், எக்ஸாமினேஷன் நோட்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான். அத தாம் மேல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வா தரேன். சரி சார். வீடு ரொம்ப அழகா இருக்கு சார். என்னடா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருடைய வீடு இவ்வளவு அழகா இருக்குதேன்னு பாக்குறியா? ப்ரொஃபஸர் வேலை எனக்கு ஒரு ஹாபி தான், என்னுடைய மெயின் பிசினஸே வேற. வீட்ல ஆண்டி இல்லையா சார்? ஓ இருக்கறாளே, அவ ரொம்ப ஷை டைப், பெட்ரூமை விட்டு வெளியிலயே வர மாட்டா. வா காட்டுறேன். என்ன சார், ஆண்டி பெட்ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க காணுமே? ஏன் இல்ல, அதோ அழகா இல்ல. என்ன, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க ஒண்ணு தப்பா சொல்லல, நான் தான் தப்பான எடுத்து வந்துட்டேன். வந்ததுதான் வந்துட்டேன், தப்பு பண்ணிட்டே போயிட. என்ன திருப்போல் அடிப்பேன்னு சொல்ல போறியா? சில்மிஷம் இறங்கிட்டா செருப்படிக்க தயாரா இருக்கணும். நான் தயாரா இருக்கிறேன், நீ தயாரா? வழக்கமா இதுக்கெல்லாம் கதவை மூடுவாங்க, அதனாலதான் மூட. மணி 9:00, ப்ரொஃபசர் வீட்டுக்கு போன லலிதாவை இன்னும் காணோம். டோன்ட் கிரை பேபி. என்ன நீ காலேஜில் படிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கிற? மறுபடியும் உனக்கு என்னைக்காவது நோட்ஸ் தேவைப்பட்ட நீ தாராளமா இங்க வரலாம். சார், லலிதா யாரையுமே காணும். அண்ணனும் தங்கச்சிய ஏன் இப்படி குமுறி குமுறி அழுவுறீங்க? ஊர்ல உலகத்துல நடக்காது இப்ப என்ன நடந்து போச்சு? இந்தா இத வாங்கிட்டு போய் உன் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாட்ட கவனி. வாங்கிக்கப்பா, இந்தா. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாதுப்பா. உன்னை நடு வீதியில நிக்க வச்சு நான் நியாயம் கேக்குறேன்டா. சும்மா வீதி ரோடு தொகுதி வட்டம் மாவட்டம்னு அலையாத, ஏழைங்க எவ்வளவு கத்தினாலும் நியாயம் கிடைக்காது. பேசாம தங்கச்சி பாப்பாவை ஒரு சைக்கிள் ரிக்ஷால வச்சு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போ. எங்களோட வாழ்வும் உயிரும் உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல ராமானுஜம். உன் கால்குலேஷனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. அதான் போற. இந்த ராமானுஜத்தோட கால்குலேஷனுக்கு முடிவு கட்டுறதுக்கு இன்னொரு ராமானுஜம் பிறந்து வரணும்டா. தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துட்டியடா. அண்ணா. என்னம்மா? நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? என்னம்மா சொல்ல போறேன்? நடந்ததை யாருக்கிட்டயும் வெளியில சொல்லாதேன்னு போறேன், அவ்வளவுதானே? எப்படிமா நான் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? என் தங்கச்சி கெட்டு போயிட்டா நான் எப்படிமா வெளியில சொல்லுவேன்? நீ அடிக்கடி சொல்லுவிய, ஏதாவது அவமானம் ஏற்பட்டா தூக்க மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன்னு என்ன விட்டுட்டு போயிடாதுண்ணா. எனக்கு யாருமே இல்லண்ணா. லலிதா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேம்மா. சத்தியமா சொன்னா நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா, உன்னை விட்டு போக மாட்டேம்மா. கரண்ட் ஆஃப் ஆயிப்போச்சு. அண்ணே கேண்டில் வச்சிருக்கேன், படி.
அப்பா, எத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அதை நீ மறக்கலையா? மறக்கணும்னு நினைக்கும் போதாமா, அந்த நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. என்ன மறக்க சொல்றிய தவிர, அதை நினைச்சு நீ தானே அழுதுகிட்டுதானமா இருக்க. என்ன என்ன பண்ண சொல்றேன்? Your attendance please. அருண். Yes sir. Please button up your pants and sit down. அமிர்தம். Yes sir. அனுராதா. Yes sir. அப்புசாமி. அப்புசாமி. கோபி. Yes sir. என்னடா பேரு, வாயில நுழைய மாட்டேங்குதே. கோபி பேர பாரு. கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. Yes sir. எவ்வளவு அருமையான பேரு, ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லலாம், அப்படி இருக்கணும் பேர் என்ன? Thank you sir. சந்திரகலா. Yes sir. லலிதா. லலிதா. லலிதா இங்க வரல சார். I see. அவ ஏன் வரலன்னு தெரியுமா சார்? My dear students, just 1 minute. Principal room வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய் அப்பு, நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? தங்கச்சி மறக்க முடியுமா? ஏண்டா, உன்ன சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வர சொன்னேன், ஏண்டா வரல? தங்கச்சி திடீர்னு போயிட்டா. எங்க? ஊருக்கு. ஊருக்கு போயிட்டா, அதான் வர முடியல. சரி, நான் ஒரு பெட்டு கட்டுறேன், அதை ஒன்னால செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு கேட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். இந்த ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முடியலன்னு சொல்லக்கூடாது. முடியலங்கிற வார்த்தை ஹிஸ்டரியிலேயே கிடையாது, இதை நான் ஏத்துக்கிறேன். அவசரப்படாத. இது வரைக்கும் இந்த காலேஜ்ல உன்னால இவனை அடிக்க முடியுமா அவனை அடிக்க முடியுமான்னு தான் பெட்டு கட்டிருக்காங்க. ஆனா இது உண்மையிலேயே உன் தைரியத்தை சோதிக்க போற பெட்டு, அதனால்தான் சொல்றேன், விஷயத்தை தெரிஞ்சுக்க அப்புறம் ஒத்துக்க. தேவையில்லை, இதுல நான் ஜெயிக்கிறேன். வாட்ஸ் யுவர் பெட்? ஒரு கொலை பண்ணணும். அதான் நான் நினைச்ச, உன்னால முடியாதுன்னுட்டு. கொலை செய்யறது அவ்வளவு ஒண்ணு சாதாரண இல்லப்பா, அதுக்கு வீரம் வேணும், ஆண்மை வேணும், இவ்வளவு ஏன் ஒரு ஆம்பளையா இருக்கணும்? உன்னால முடியாதுப்பா, அங்கிட்ட போய் நான் பெட்டு. நான் ஒரு தடவை பெட் கட்டினா பின் வாங்க மாட்டேன். யாரை மர்டர் பண்ணணும்? அது வந்து நம்ம கால்குலேஷன் ப்ரொஃபசர் ராமானுஜம். கொலை பண்ணிட காலேஜ் உருப்பிடும். டேய் அப்பு, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக இந்த பெட் கட்டினேங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில என் தங்கச்சிக்கு கல்யாணம், கண்டிப்பா இந்த கொலையை பண்ண மாட்டேன். உனக்குத்தான் வெச்சுன்னு இந்த காலேஜ்ல கொடி கட்டலான்னு பாக்குறியா? அதான் என்கிட்ட நடக்காது. இத பார், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ ப்ரொஃபசர் வீட்டுக்கு வர்ற, நான் அவரை கொலை பண்றேன். நான் அவருக்கு பாட கட்டுறேன். ஓகே ஓகே. விஜய். என்னடா? என்னடா, என்கிட்ட பந்தயத்தை கட்டிட்டு இங்க தோரணம் கட்டிட்டு இருக்க, ப்ரொஃபசர் வீட்டுக்கு என்ன 8 மணிக்கு வர சொல்லிட்டு நீ இங்க என்ன செய்யற? அதுக்காக இங்கேயே வந்துட்டியா? என்ன, இந்த பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்கு மட்டும் இருக்காதா? அப்படியா? கண்டிப்பா இந்த பந்தயத்துல நீ ஜெயிக்க போறதில்ல விஜய். இதுல நீ ஜெயிச்சுட்டா கூட ஒரு வீட்டுல நான் ஜெயிச்சா மாதிரிதான்டா. சரி, நீ என்ன வரப்போறியா, இந்த தோல்வியை ஒத்துக்கிறியா? போடா வா.